ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க. நேத்தே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது அப்படி மேலே பார்த்துக்கிட்டு இருப்பாப்பி. அதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஏன்னா வெங்கி எட்லூரி பேரை பார்த்தோன்னே கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்கும், ஒரு கன்வின்சிங்கான ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா வாத்தி வாஸ் நைஸ், இங்கே வந்துட்டு ரிவ்யூ இருக்குது, போய் பாருங்கள். டுல்கர் சல்மான் தான் வந்துட்டு எல்லா டீச்சருமே வந்துட்டு எல்லா வெர்ஜன் ஆஃப் டீச்சருமே வந்துட்டு வெளியாகிட்டு இருந்தார். பட் தமிழ் மட்டும் சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் போட்டுருந்துச்சு. ஏன்னா நீங்கள் தெலுங்கு சம்திங் வேறு இதெல்லாமே கொஞ்சம் ப்ரைமரியாக இருக்கிறது வந்துட்டு அவரோட யூடியூப்ல போட்டிருந்தாரு. இது சித்தார் என்டர்டெயின்மெண்ட் வந்துருக்குது. ஸோ ஒரு லைக் ஒன்றை போட்டு விட்டு லக்கி பாஸ்கர் டீசர். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நான் இருக்கிறேன், அந்த ப்ரொஃபைல போயிட்டு ஃபாலோ பண்ணிங்க, அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். டி கியூ ஃபேன் கிளப் மலேசியா நம்மளோட தான், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சினிமேட்டிக் தமிழுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, என்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த பேஜையும் கொஞ்சம் போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஆல் ரைட், 1, 2, 3. இஃப் ஆர் நாட் மிஸ்டேக்கன், இது ஒரு கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட படம் தான் நினைக்கிறேன். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் இந்தியன் மேனோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டு அவர் பேங்க்ல தான் வேலை செய்கிறாரு. அண்டு அவரோட வாழ்க்கையில் நடக்க போகிற இன்னல்கள் தாண்டி அவர் சேர்த்து வச்ச காசு அவர் கேம்பிளிங்கில் போட்டு எதுவும் ஒன்று பண்ண போகிறாரு. அதுதான் லக்கி பாஸ்கர் அப்படின்ற ஒரு கதைக்களம் அப்படிங்கிற எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வருது. உங்களுக்கு என்னென்ன தோணுங்கிறத கீழே கமெண்ட் போடுங்க. ஆஸ் அ துல்கர் சல்மான் ஃபேன், எனக்கு அவரை பார்த்தாலே ஒரு கற்று கற்றுவேன், அது வேறு விஷயம். பட் நான் அவரை பார்த்தாலே கத்துறேங்கிறதுக்கான காரணம் ஹீஸ் சாய்ஸ் ஃபார் ஸ்கிரிப்ட்ஸ். நான் ஆக்சுவலி அவருக்கு ஃபேன் ஆனதே வந்துட்டு அவரோட கிரேஸ்னாலேயோ, அவர் பாடுறாரு அதனாலுங்கிறனாலேயோ இல்லை, மாஸ் படங்கள் ஒரு லேட்டரான டேஸ் பண்ணனாலேயோ மட்டும் இல்லை, எல்லா படங்களும் ஒரு வித்தியாசமான ஜேர்னல்லையும் வித்தியாசமான கதைக்களத்துலையும் வந்துட்டு சூஸ் பண்ணுவார். அதனாலே நான் அவருக்கு ஒரு ப்ரௌடான ஃபேன் பாய். அண்டு இது பார்க்குறப்பையும் வந்துட்டு ப்ரீவியஸ் லைக் கிங் ஆஃப் கொத்தாவோட வேறு ஒரு கதைக்களத்துக்குள்ளார தான் இருக்குது. அதில் ஒரு கேங்ஸ்டர், அதில் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மேன் அப்படின்ற ஒரு ரோல். அண்டு கேம்பிளிங் தானோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு ரொம்ப வருது. இது ப்ரைமரியாக ஒரு தெலுங்கு படம், ஸோ வேறு ஒரு அட்டம்ப்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வருது. டிஐயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஐ அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஜிவி பிரகாஷோட ஆர்ஆர் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் பெருசாக நோட் பண்ணலை. உங்களுக்கு நான் நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் போடுங்க. படத்தில் அவரோட ஆர்ஆரும் பாட்டும் எப்படி வந்திருக்குன்ற ஒரு ஆவல் இருக்குது. மீனாட்சி சௌத்ரி பிடிக்கும், ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு ஷார்ட்டில் காமிச்சிருக்காங்க. பிகாஸ் இது ப்ரைமரி துல்கர் சல்மானுக்காக காட்டணும்னு சொல்லிட்டு தான் காட்டியிருக்காங்க. அண்டு வெங்கியட்லூரி வாத்தி நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி சட்டிஸ்ஃபிகேஷனான ஒரு படமாக இது இருக்கும், நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும்ன்ற ஒரு தாட் இருக்குது. அண்டு நல்ல டீச்சர் ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணுறேன். அண்டு டி கியூ ஃபேன் கிளப் மலேசியா அதை கொடுத்தனில, அதை போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் கீழே இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி டி கியூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் கொடுங்க.